எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வன்னிமர வழிபாட்டின் மூலம் தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி எப்படி வளர்ச்சியை பெறுவது என்பது பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலம் நிச்சயமாக தீர்வுகளை காண முடியும் என்கின்றது புராணங்கள். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் இறை சக்தியை அல்லது ஆற்றலை பெறுவதைப் போலவே நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டதைப் போல இயற்கையை வழிபாடு செய்வதன் மூலமும் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் காண முடியும். அப்படி இயற்கை வழிபாட்டின் மூலம் தொழிலில் உள்ள தடையை எப்படி நீக்கி வளர்ச்சியை பெறுவது என்பதை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். வளர்ச்சி வெற்றி என்பது அனைவருக்கும் வேணும். அதுவும் செய்யும் வேலையில் வளர்ச்சி என்பது மிக மிக அவசியம். இப்படி தொழிலில் வளர்ச்சி இல்லாம முடக்கத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்து வருபவர்களின் துயரங்களை போக்க சில எளிய பரிகாரங்களும் உண்டு. இவற்றை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தாலே வெற்றிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். செய்யும் தொழிலில் வளர்ச்சி என்பது ஏற்பட்டால் மட்டுமே வாழ்க்கை தரம் உயரும், வருமானமும் பெருகும். தொழிலில் மேலும் மேலும் வளர வேண்டும், செல்வம் சேர வேண்டும், முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு தொழில் பல தொழிலாகவும் சிறு தொழில் பெரிய நிறுவனமாகவும் வளர வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பமாகவும் இருக்கு. ஆனா தொழில் ஆரம்பி அனைவருக்கும் வளர்ச்சி என்பது ஏற்படுவதும் கிடையாது. அதுவும் கொரோனா பெருந்தொற்று லாக்டவுனிற்கு பிறகு தொழில் முடக்கம் என்பது பலருக்கும் இருக்கு. இப்படி தொழில் முடக்கம் இருக்கிறவங்க என்ன தொழில் செய்தாலும், எத்தனை தொழில்களுக்கு மாறினாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும் தொழிலில் வளர்ச்சி என்பது ஏற்படுவதே கிடையாது. சரியான வேலையாட்கள் கிடைப்பதே கிடையாது என்று குறைபட்டுக் கொள்பவர்களும் ஏராளமான பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆரம்பித்த தொழில் நன்றாக நடைபெற வேணும்னா அதற்கு தொழில் செய்யும் இடத்தில் நேர்மறை ஆற்றல்கள் என்பது கட்டாயம் இருக்கணும். நேர்மறை அதிர்வுகள் ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் இடத்தில் மட்டுமே வளர்ச்சி மகிழ்ச்சி என்பதும் ஏற்படும். லட்சுமி தேவியும் வாசமும் செய்வா. இப்படி தொழிலில் வளர்ச்சியே இல்லாம கஷ்டப்படுறவங்க, தொழிலில் நம்பர் ஒன் ஆக வர வேண்டும் என நினைக்கிறவங்களும் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தா அவர்களுடைய தற்பொழுதைய நிலையில் உள்ள தேக்க நிலை, தடை, முடக்கம் என்பது மாறி வளர்ச்சியும் ஏற்படும். செய்யும் தொழிலில் விருத்தி ஏற்பட சனி பகவானை தொடர்ந்து வழிபாடும் செய்யணும். சனிக்கிழமைகளில் ராகு கால நேரமான காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரத்தில் தொழில் செய்யும் இடத்திற்கு அருகில் உள்ள கோவிலிலோ அல்லது வெளி இடத்திலோ வன்னி மரம் இருந்தால் அதற்கு தண்ணீர் ஊற்றி பழகணும். மஞ்சள் குங்குமம் வைத்து 6 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமும் ஏற்றணும். 6 விளக்குகளை ஏற்றி வைத்து இடமிருந்து வளமாக 6 முறை வளமும் வந்து வழிபாடும் செய்யணும். அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி அந்த மரத்தில் கட்டிவிடவும் வேணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தா நிச்சயமாக தொழிலில் வளர்ச்சி என்பது ஏற்படும். வன்னி மரம் என்பது வெற்றியை தரக்கூடியது. இந்த மரத்தை வழிபட்டால் தேர்வு, வழக்கு, வாழ்க்கை ஆகியவற்றில் நிச்சயமாக வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும். பல மருத்துவ குணங்களை கொண்ட வன்னி மரம் தெய்வ சக்தியை அதிகமாக கொண்டது. தொடர்ந்து வழிபாடு செய்துகிட்டே வந்தா வெற்றிகள் தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதோடு திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூருக்கு அருகில் உள்ள திருப்பட்டூரில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு போகணும். அந்த கோவிலில் உள்ள பிரம்மாவின் சன்னதியில் பிரம்மாவின் பாதத்தில் தொழில் செய்பவரின் ஜாதகத்தை வைத்து ஜாதகக்காரரின் பெயருக்கு அர்ச்சனையும் செய்துக்கணும். அதற்கு பிறகு கோவிலில் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது யாரிடமும் பேசாமல் அமைதியாக இறைவனை மட்டுமே நினைத்து தியானமும் செய்யணும். உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபடவும் வேணும். இப்படி வழிபட்டால் உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்பதும் ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.